தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையில இயேசுவின் நாமத்தினாலேயா, மன்னிப்பளிக்கும் இயேசுவின் நாமத்தின் நாமத்தினால். உங்கள் அனைவரையும் அன்பு உறவுகளே, உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு பவுலடியார் எழுதிய முதல் திருமுகம், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6:19-20 உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூயாவி தங்கும் கோயில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். அமன் பார்ந்தவர்களே, நாம் இன்றைக்கு நம் உடல் தூயாவியின் ஆலயம் என்பதைத்தான் ஒரு 2-3 நாளைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எப்படி உருவெடுத்தது, எப்படி பவுலடியாருடைய இறை அல்ல நம் உடலே தூயாவின் கோயில் என்று வளர்ச்சியடைந்து வந்தது என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்தே பார்ப்போம். எனக்கு கிருபானந்தர் வாரியாருடைய கூற்று, அவருடைய உரையை கேட்கணும்னா ரொம்ப ஆசைப்படுவேன். ரொம்ப அழகாக பேசுவார். அவர் ஒரு தடவை பேசியதை கேட்டேன். மனிதரை 3 விதமாக பிரிப்பார். 1, மனிதரில் விலங்கு. 2, மனிதரில் மனிதன். 3, மனிதனில் புனிதன். 1, மனிதரில் விலங்கு. 2, மனிதரில் மனிதன். 3, மனிதரில் புனிதன். இந்த 3 பிரித்து அதுக்குள்ள வேற்றுமையும் ஒற்றுமையும் சொல்லுவார். 1, மனிதரில் விலங்கு, ஆசையுள்ளம் படைத்தவன். மனிதரில் மனிதன், அன்புள்ளம் படைத்தவன். மனிதரில் புனிதன், அருளுள்ளம் படைத்தவன். 2, மனிதரில் விலங்கு, தனக்கென வாழ்கிறவன். மனிதரில் மனிதன், தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்வன். மனிதரில் புனிதன், பிறருக்காகவே மட்டுமே வாழ்கிறவன். 3, மனிதரில் விலங்கு, ஆசை வாழ்க்கை இருள் சூழ்ந்தது. மனிதரில் மனிதன், அன்பு வாழ்க்கை இன்புமயமானது. மனிதரில் புனிதன், அருள் வாழ்க்கை ஒளிமயமானது. மனுஷன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறான் பாருங்க. ஆகவே நாம் இப்போ பார்க்க போகிறது மனிதரில் விலங்கு, அதை நம்ம பார்க்கல. மனிதரில் மனிதன், அது மனிதத்தன்மைக்கு இயல்பானது. அது இல்லைன்னா தான் விலங்காக மாறுவான். ஆனால் இந்த மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்கின்ற நிலை என்னது? அதுதான் இந்த பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவன்தான் மனிதர்கள் புனிதன். இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால், உண்மையாகவே கடவுளுடைய பெரிய ஆசிரை பெற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அதுவும் புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள், ஆவியால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள் என்பார்ந்தவர்களே. இறைவனுடைய அருளும் ஆசிரும் நம்மோடு என்றும் நிலைத்திருக்கும். அதனால் இன்றைக்கு மோசேயை நோக்கி, என்னிடம் மலைமேல் ஏறி வந்து இங்கே இரு, அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டத்திட்டங்கள் அடங்கிய கற்பலைகள் உன்னிடம் அளிப்பேன் என்றார். மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார். பின் மோசே கடவுளின் மலையில் ஏறி சென்றார். அவர் பெரியோர்களை நோக்கி, நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலே எங்களுக்காக காத்திருங்கள் என்று சொல்லிட்டு கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள போறார். 25:8-9 நான் வாசித்தோம்னு சொன்னா, நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும்,
ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், நான் அவர்கள் நடுவில், யார் நடுவில், இஸ்ரேல் மக்கள் நடுவில் தங்கும்படி ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும், திரு உறைவிடம் அமைப்பையும் அதன் அனைத்து பொருட்களின் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடி எல்லாம் செய். சூப்பர்ல, கடவுளே தனக்கென்று ஒரு தூயகத்தை அமைக்க மோசேட்ட சொல்றார். கடவுளுடைய பிரசன்னம் பூமியில தங்குறதுக்கு மோசே வழியாக ஆண்டவர் இங்கே வாக்குறுதி கொடுக்கிறார். அதே போல உடன்படிக்கை பேழை ஒன்று செய்ய சொல்றார். அந்த பேழையினுடைய அளவு எப்படி செய்யணும் எல்லாத்தையுமே விடுதலை பயண நூல் 25:10-16 வரை சொல்லுவார். அதாவது என்ன சொல்வார்னா, பேழையை தூக்கி செல்லும்படி பேழையின் பக்கங்களில் உள்ள விளையங்களின் தண்டுகளை மாட்டி வைப்பாய். வரிசையா சொல்லிட்டு வர்றாரு எப்படி இப்படி செய்யணும்னு. 15 சொல்கிறாரு, தண்டுகள் பேழையில் உள்ள வளையங்களில் மாட்டப்பட்டு இருக்கட்டும், அங்கிருந்து அவை கலற்றப்படலாகாது. நான் உனக்கு கொடுக்கும் உடன்படிக்கை கற்பலகையை பேழையினுள் வைப்பாய். அதான் கடவுளுடைய பிரசன்னம். அப்ப கடவுள் மோசேட்ட சொல்லி, நான் இந்த பூமியில தங்குறதுக்கு ஒரு உறைவிடம் அமை, அந்த உறைவிடத்துக்கு அளவு எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், அதில் என்ன திற போடணும், எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், அதெல்லாம் சொல்லுவேன். அதனால உடன்படிக்கை பேழையை முதல்ல செய்து சொல்லிட்டார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அப்ப மேசை செய்ய சொன்னார். 25 விடுதலை பயண நூல் 23 பார்க்கிறோம். அதுக்கப்புறம் விளக்கு தண்டு ஒன்று செய்ய சொன்னார். அதனால் இந்த இதெல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த கூடாரத்துக்கு என்ன பேர், சந்திப்பு கூடாரம் என்று அழைத்தார். எப்படி அழைத்தார், சந்திப்பு கூடாரம். மக்கள் காணிக்கையால் கட்டப்பட்டது. இந்த 35 அழகாக சொல்லுவார், 20-21 மக்கள் கூட்டமைப்பு குழு மோசே முன்னிருந்து அகன்றது. உள்ளார்வமுடையோர், உள்வன்வர்கள் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து சந்திப்பு கூடார வேலைக்காகவும் அதிலுள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திருவுடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனர். ஆண்களும் பெண்களுமாக தாராளமான மனமுடையோர் அனைவரும் காப்புகள், காதணிகள், மோதிரங்கள், அணிகலன்கள் ஆகிய பொன்கலன் அனைத்தையும் கொண்டு வந்தனர். யாவரும் அப்பொன் ஆராய்ச்சி பலியாக ஆண்டவருக்கு உயர்த்தினர். அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீளம் கரிஞ்சிவப்பு திரு நிறைநூல், மெல்லிய நாடாக்கள், வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோள்கள், வெள்ளாட்டு தோள்கள் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர். வெள்ளியையும் வெண்கலத்தையும் காணிக்கையாக கொண்டு வர முடிந்தவர்கள் அனைவரும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர். ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்தி மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர். அம்மன் பார்ந்தவர்களே, இது முழுதையும் சூப்பராக பண்ணிட்டு இந்த சந்திப்பு கூடாரம் மக்களுடைய நன்கொடையாலே கட்டப்பட்டது. அதனால தான் இன்றைக்கு ஆலயங்களை, ஆண்டவர் வாழ்கின்ற ஆலயங்களை கோடிக்கணக்கில் செய்து அலங்காரமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் வாழ்றதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் திருப்பணி நடத்துறதுக்கும் ஒரு ஆலயம் இருந்தால் போதும், அது மக்களுடைய காணிக்கையால் தான் கட்டி எழுப்பப்படணும். அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு விடுதலை பயண நூலில் வாசிக்கிறோம். ஆமன் பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் புனிதர்களாக வாழ்வது, பரிசுத்தாவின் ஆலயமாக இருப்பது பழைய ஏற்பாட்டிலே தொடங்கிவிட்டது. அது எப்படி வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பாவுடன் வந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவுள்ள இரக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.